மணிவாசன், இயற்கை வேளாண் அறிவியலாளர். வணக்கம். சுரேஷ்குமார் கோடிசுந்தரம், இயற்கை விவசாயி. வணக்கம் சுரேஷ்குமார். வணக்கம் ஐயா. நீண்ட நாட்கள நீங்க வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேல இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி. உங்களுடைய அனுபவத்துல நீங்க பல விவசாயிகளை ஒருங்கிணைச்சிருக்கீங்க. இந்த விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இயற்கை விவசாயம் வெற்றிகரமா எடுத்துட்டு போறீங்க எங்களுடைய பார்வையில. உங்களுடைய பார்வையில் இயற்கை விவசாயம் வெற்றிகரமா இருக்கா? இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க? இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேரே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நஞ்சு இல்லாத பயிர்களுக்கு எந்த ரசாயனம் போடாமல் செஞ்சாலே அது ஒரு இயற்கை விவசாயம் தான் சொல்கிறோம். நம்ம எந்த பயிராக இருந்தாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் நெல் பயிராக இருந்தாலும் சரி, பழப்பயிர்களாக இருந்தாலும் சரி, முதல் 2-3 ஆண்டுகள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து நம்ம பயணிக்கும்போது, இது உங்களை மாரி அறிவியலாளர்கள்லாம் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அதற்கான சந்தை வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ முன்னாடி நம்ம தேடி போகிற சந்தை வாய்ப்பாக இருந்தது, இப்போ நம்மளை நோக்கி சந்தை வருது வந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் இந்த இப்போ ரீசெண்டாக பார்க்குற சந்தையில் தெரியுதுங்க ஐயா. விதை தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விதை தேர்வு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? அதை சம்மந்தமான விளக்கங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இந்த விதை தேர்வை நம்ம வந்து பறவைகள்கிட்டருந்து கற்றுக்கணும். பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் உட்காந்து நன்கு விளைந்த, முழுமையாக விளைந்த, எந்த நோய்வாய்ப்படாமலும் இருக்கக்கூடிய, பூச்சி சாப்பிடாத அந்த பழத்தை தான் பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும். அதனால் அந்த பழத்திலிருந்து வரக்கூடிய, அது பழத்தை சாப்பிட்டு அதோடைய எச்சத்தில் வரக்கூடிய அந்த மிச்சமான இருக்க விதை 100% முளைப்பு திறனோடு இருக்கும். அதே போல் தான் நீங்கள் வந்து இந்த விவசாயத்துலேயும் செய்யணும். இப்போ உங்கள் வயல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பலாயிரக்கணக்கான நெற்குத்துக்களில் ஒரு சில குத்துக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படாமல் இருக்கும், எந்த பூச்சி தாக்குதலுக்கும் ஆட்படாமல் இருக்கும், நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கும். அது போல் இருக்கக்கூடிய குத்துக்களை தேர்ந்தெடுத்து அடையாளம் கட்டிட்டு பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடாது, அது போல் வந்து வீரியமாக வளரக்கூடிய அந்த குத்துக்களில் பார்த்து அடையாளம் கட்டணும். ஒரு கலர் துணிகளை வச்சு நீங்கள் அடையாளம் கட்டி அந்த நெல்லை நீங்கள் வந்து குறிப்பாக கவனிச்சுக்கிட்டே வரணும். கவனிச்சுட்டு வந்து அறுவடை நேரத்தில் அந்த வயல் மட்டும் தனியாக ஒதுக்கி அதில் வந்து ஈரப்பதம், வயல்லையே இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக முக்கியமான ஒன்று. அந்த நெல்மணியினுடைய ஈரப்பதம் வயல்லையே ஒரு 19-24% இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அறுவடை வந்து பண்ணணும். அந்த அறுவடை பண்ணும்போது விதைக்காக மட்டும் கையால் தான் நீங்கள் அறுக்கணும். இன்றைக்கு வந்து இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாயிருச்சு. அப்போ அதனால் இயந்திரத்தில் தான் அறுவடை பண்ணுறோம். ஆனால் இந்த விதைக்காக மட்டும் நீங்கள் கையால் அறுவடை பண்ணி அதை களத்துக்கு எடுத்துகிட்டு போய், களத்தில் வந்து அரிக்காய்ச்சல் அப்படின்னு ஒரு விஷயத்த இன்றைக்கி நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அதாவது ஈரப்பதத்தில் அறுத்து திரும்ப அதை காய போட்டது, அந்த தாளுடன் காய வைக்கிறது, அதை களத்தில் நீங்கள் காய வச்சுட்டு ஒரு 3-4 நாள் காய வச்சு அது இளம் வெயிலில் நீங்கள் காய வைக்கணும். இந்த இளம் வெயில் அப்படிங்கிறது காலையில் ஒரு 10 மணி வரைக்கும், மாலையில் வந்து ஒரு 3 மணிலிருந்து மேலே வந்து இருக்கிற வெயில் தான் நீங்கள் காய வச்சு, அதுக்கப்புறம் இந்த களத்தில் கதிர் அடிக்கிறது அப்படிம்பாங்க, அந்த அடிக்கும் பொழுது இந்த கதிர்களை ஒரே ஒரு முறை தட்டி அந்த விதையை வந்து எடுக்கணும். ஸோ இப்படி தான் விதை தேர்வு நீங்கள் செய்யணும். அடுத்தது பெரிய எங்களுக்கு சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து சேமிப்பில் எப்படி வந்து அடுத்த கட்ட சேமிப்பில் வந்து எப்படி பராமரிக்கிறதுங்கிறது பெரிய பெரிய சவால் எங்களுக்கு. அதில் ஒரு 6-7 வருஷமாக நான் பல முறைகள் கடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சணல் சாக்கில் கட்டி வைக்கிறது தான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெத்தட் அதை ப்ராப்பராக பண்ணோம்னா, ஏன்னா விதைங்கிறது பெரிய வேல்யூடன் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். விதைங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் வியாபார சந்தையில் அவ்வளோ தேவைப்படுது, அதை யாருமே நம்ம செய்கிறது இல்லை. அது பெரிய ஸோ அதை பராமரிக்கிறதுல நம்ம பண்ணிட்டோம்னா அது கடந்து வந்துடலாம், இந்த லாபத்தை எடுத்துடலான்னு தோணுது. அதை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து நான் சொன்னது போல் வந்து விதையை தேர்வு பண்ணி அடித்து இளமையில் காயில் அடித்து எடுத்துட்டிங்கனாலும் அப்போ இருக்கக்கூடிய அந்த விதை நெல்லோட ஈரப்பதத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு வந்து 11%-13% வர வரைக்கும் காய வைக்கிறது இந்த விதை சேகரிப்பு பராமரிப்பில் மிக முக்கியமான ஒன்று. அந்த 13% ஈரப்பதம் அப்படிங்கிறது பல்வேறு பூச்சிகள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சரியான ஈரப்பதம். இந்த ஈரப்பதத்தில் அதை காய வச்சு தேர்ந்தெடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சணல் சாக்கில் பண்ணலாம். அதை விட மிக சிறந்தது ஏதாவது ஒரு கொள்கலனில் போட்டு வைக்கிறதா நல்ல விஷயம். அந்த கொள்கலனில் வந்து நீங்கள் புங்க இலை,
வேப்பாயில் இலைகளில் வந்து அதோட சேகரித்து வைக்கணும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் 11-13% உங்களுடைய நெல்லோட ஈரப்பை தான் இருக்கணும். இது பழையங்காலத்தில் என்ன பண்ணாங்க, அப்படியே நெல் 4 நெல் எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்துட்டு கடுக்குன்னு இருக்கு, இது போதும் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதில் நம்ம அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கம்மா, கை தேர்ந்திருக்கம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கெலாம் மிக குறைந்த விலையில் நல்ல வந்து ஒரு மாய்ச்சர் மீட்டர் வந்துருச்சு. ஆக இந்த மாய்ச்சர் மீட்டரை வந்து வச்சு ஈரப்பதத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வைக்கலாம். அந்த வைக்கிறது பொழுது கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் 15 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுட்டு, நெல் எடுக்கிறதுன்னு ஊசி இருக்குது, அந்த ஊசியை வச்சு அந்த நெல்லை வந்து எடுத்து, நம்ம வீட்டில் வந்து மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும், இல்லை இதே போல் பூச்சிக்குன்னு வந்து இருக்கக்கூடிய சல்லடைகள் இருக்குது, அந்த சல்லடையில் போட்டு நீங்கள் அப்படியே சலித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் அந்த வண்டுலாம் கொட்டும். இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் நடவடிக்கை திரும்ப எடுத்து காய வைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு சில முட்டைகள் தான் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு விளக்கு பொறி அந்த மாதிரி வந்து வைக்கலாம். இல்லைன்னா வசம்புத்தூள் வந்து ரொம்ப நல்ல ஒரு கட்டுப்பாடு கொடுக்கக்கூடியது. வசம்புத்தூளை அந்த மூட்டை பக்கத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து துவி விடலாம், இது பண்ணலாம். ஆக ஒரு நெல்லை அதிகபட்சமாக நீங்கள் 9 மாத காலம் வரை நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். அது வரைக்கும் அதனுடைய விதை முளைப்பு திறன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா அந்த மண் தொம்பைன்னு வச்சுருப்பாங்க, அதில் கொட்டி வைப்போம். இல்லை மரத்தொம்பைன்னு சொல்லுவோம், அதுலேயும் கொட்டி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது மரத்தொம்பையிலாம் அந்த பூச்சி வர ஆரம்பிக்குது, நான் பார்த்த வரைக்கும் மண்ணில் வரலை. அடுத்தது மூணாவது மெத்தட், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான் நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி சணல் சாக்கில் போட்டு பண்ணுறது, ஒரு லேயர் வந்து மரப்பலகையோ இல்லை கல்லோ போட்டுறதுங்க, அதுக்கு மேலே ஒரு 2 அடி ஏர் சர்க்குலேஷன் கொடுத்து வைக்கும்போது ஓரளவு எலி தொல்லையுமே அந்த காற்றோட்டமும் நல்லா கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விதை நல்லாவே இருக்குது எங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து மரத்தொம்பை மண் குருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த மாதிரி மரத்தொம்பை மண் குருதல் பண்ணும்போது வெப்பநிலை உங்களுக்கு வந்து மாறாது, ஒரே நிலையில் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு பாலித்தீன் பையில் போய் சேகரித்து வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மரத்தொம்பை மண் அந்த களம்லாம் கிடச்சதுன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம், அதையே நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். அதாவது ரெண்டாவது, விதைங்கிறது நம்ம வந்து மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்த போகிறோம், அதனால் இந்த முறைகளை தேர்ந்தெடுத்து அதில் சேமித்து வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு. விதையை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வந்து ஓல்டன் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த விதையை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்த காலங்கள் வேறு, இப்போ அதே வந்து 1/2 கிலோ நெல்லுலேருந்து 5 கிலோ 10 கிலோ இப்படி சொல்கிற நேரங்கள் வேறு. அதே இப்போ மிஷின் நடவுன்றதும் இப்போ வந்துருச்சு சமீப காலத்தில். ஸோ இந்த விதையை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணலாம், இப்போ என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நான் மிஷின் நடவில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து வீல்டும் குறையில எங்களுக்கு. பட் நான் ட்ரை பண்ணுறது ஆள் பற்றாக்குறையால் அந்த ஒற்றை நடவு கொஞ்சம் வரமாட்டேங்குது, எங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, மழை காலங்கள்னால சரிசமம் இல்லாமல் அதனால் விதை வந்து சில டைமில் அதிகமாக நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை பற்றி கருத்து சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும், கம்மியாக யூஸ் பண்ணுமா அதிகமாக எந்த அளவு யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும். மிக முக்கியமான கேள்வி, எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது விதை வந்து ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். குறைந்த அளவு நெல்லை பயன்படுத்தி நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும். சில நேரங்களில் நெல் வந்து ஒரு பருவ பயிர், அப்போ நம்ம சரியாக பராமரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் மகசூல் இழப்பு வரத்துக்கும் காரணமாயிடும். அதனால் 2.5 கிலோ நெல் வந்து தாராளமாக போதுமானது. ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து 30 கிலோ நெல் வரைக்கும் பயன்படுத்தி பழக்கப்பட்டுட்டாங்க. அதனால் 30 கிலோ நெல் வந்து உங்களுக்கு மிக மிக அதிகம், 2.5 கிலோ வந்து போதுமானது. இல்லை நான் இப்போ கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தால் ஒரு 10 கிலோ வரைக்கும் போகலாம், அவ்வளோதான் தேவை. அதுக்கு மேலே வந்து அதிகமாக உங்களுக்கு தேவையில்லை, 2.5 கிலோ தாராளமாக போதும். 10 கிலோ கூட ஒரு எச்சரிக்கை உணர்வுக்கு தான் இந்த 10 கிலோ. இப்போ நாங்கள் வந்து இயந்திர நடவு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்பொழுது 5 கிலோ 2.5 கிலோலேருந்து ஒரு படி மேலே போய் 5 கிலோ வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 100 ட்ரே வந்து தேவைப்படும். அப்போ ஒரு ட்ரேவுக்கு 50 கிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து 5 கிலோ வந்து தாராளமாக போதுமான ஒன்று. இந்த விதை அளவு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த விதை வந்து 2.5 கிலோ போதுமா, 5 கிலோ போதுமா, 10 கிலோ போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய விதையுடைய தரத்தை பொறுத்து தான் அந்த விலை வெயிட்டை நம்மளால் முடிவு பண்ண முடியும், அளவை நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதனால் தரமான நெல், இப்போ நம்ம சொன்னது போலவே அந்த தேர்வு பண்ணி
ஒரே ஒரு தட்டு மட்டும் நீங்கள் தட்டும் பொழுது அந்த கதிர் அடிக்கும் போது தட்டுமோன்னா முழுமையாக விளைந்த நெல் மட்டும்தான் அங்கே விழும். அப்போ அதுபோல் மிக முழுமையாக இருக்க அரிசி இருக்கக்கூடியது வந்து நீங்கள் தாராளமாக 2.5 கிலோ போதுமானது. அறுவடை பண்ண பிறகு விதை நாங்கள் வச்சுருக்கிற விதையை இப்போது ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாமே பாரம்பரிய விதைகள் தான். இந்த பாரம்பரிய விதைகளை என்ன பண்ணுறோம், நம்ம அரிசிக்காக தான் முதல் கட்டமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாளடைவில் வந்து சந்தையில் வந்து தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால விதையாகவும் கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ விதையாக கொடுக்கும்போது அதனுடைய தேவைகள் இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒவ்வொரு வெரைட்டிஸ் வழியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து வியாபாரமாக எடுத்து பண்ணும்போது ஒரு சான்றுகள் தேவைப்படுது. ஸோ முளைப்புத்திறன் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு, அதை பற்றி நீங்கள் விரிவாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பரவலாக பெரும்பாலான விவசாயிகள் பாரம்பரிய அரிசி உற்பத்தி பண்ணணும், பாரம்பரிய நெல் உற்பத்தி பண்ணி அரிசி அதுவும் கைக்குத்தல் அரிசி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இப்போ சமீபத்தில் நமக்கு வந்த கொரோனா நெருக்கடி. இந்த கொரோனா நெருக்கடியில் சமூக வலைதளம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பரிமாறிக்கொண்ட செய்திகளின் விளைவாக இன்றைக்கு ஆரோக்கியமான உணவை தேடி வந்துட்டாங்க. அப்போ ஆரோக்கியமான உணவை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதில் விதை வந்து மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இவ்வளவு காலங்கள் ஆகியும் நமக்கு பாரம்பரிய நெல் வந்து அதிக அளவில் மகசூல் பெறுறது அப்படிங்கெல்லாம் வராமல் இருப்பதற்கான ஒரு காரணம் நம்ம விதை தேர்வில் நம்ம கவனம் செலுத்தாது தான். நீங்கள் சொன்னது போலவே நம்ம உணவுக்காக அரிசிக்காக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது விதையை பற்றி நம்ம வந்து கவலையே படலை. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து விதை தேர்வு விதை இதெல்லாம் பற்றி பேசணும். ஆனால் விதை சான்றுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த விதை சான்றுன்னு நம்ம வந்து போயிட்டாவே நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கலப்பு, மற்ற ரகங்களுடைய கலப்பு, அடுத்து வந்து மற்ற தூசிகள்லாம் இருக்கக்கூடிய கலப்பு, பதறு கலப்பு, இன தூய்மை மிக முக்கியமான ஒன்று. அப்போ இதுக்கெல்லாம் சான்றுன்னு நம்ம வந்து போகணும். இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கு வந்து சான்றளிப்பு துறையில் வந்து உங்களுக்கு வந்து வல்லுநர் விதை, ஆதார நிலை 1, ஆதார நிலை 2 விதை, சான்று விதை, உண்மை நிலை விதைன்னு இருக்குது. அதே போல் இன்று நம்ம பாரம்பரிய நெல்லை பொறுத்த வரைக்கும் உண்மை நிலை விதை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் இப்போ நம்மளுடைய கூட்டமைப்பு மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் விதை உற்பத்திக்குன்னு தனியாக ஒரு வயலை தேர்ந்தெடுத்து அதில் விதை உற்பத்தி பண்ணணும். அதில் விதை வல்லுநர்கள் அவ்வப்பொழுது போய் வயல் ஆய்வு செய்து அதில் மற்ற ரகங்கள் கலந்துருக்குதா, ஒரே மாதிரி வந்து பூ வருதா, ஒரே மாதிரி விளைஞ்சிருக்குதா, இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து தனியாக விதை உற்பத்தி அப்படின்னு நம்ம வந்து இதை செஞ்சு அதை வந்து ஒரு சான்று அளித்து உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது அதிக அளவு மகசூலுக்கான ஒரு வழியை வகுக்க முடியும். விதையும் பரவலாக்கப்படும். அப்போ சான்று பெற்ற விதைனா அது வந்து இன தூய்மையோடு இருக்கும், புற தூய்மையோடு இருக்கும், சரியான முளைப்பு திறன் இருக்கும். அப்போ நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கான விஷயம் வந்து இந்த சான்று வந்து நம்ம வைக்கலாம். அப்போ இந்த சான்றுக்கு முதல்ல நம்ம எல்லோரும் ஒன்று கூடி முதல்ல இயற்கை விவசாயிகளை நம்மளே வந்து அந்த விதை பண்ணைன்னு தனியாக ஒதுக்கி அந்த விதை பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை தனியாக வந்து அறுவடை செய்து இப்போ நம்ம முதல்லயே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி விதை தேர்வு, அடுத்து வந்து விதையுடைய சேகரிப்பு, பராமரிப்பு இதெல்லாம் செஞ்சு சான்று நம்ம வந்து பெற்றால் மட்டும்தான் பரவலாக்கப்படும், அதிக விவசாயிகள் இது வந்து பயன்பெறுவாங்க, அப்போ ஒரு நம்பிக்கை வரும், அதிக மகசூல் கிடைப்பதற்கும் விதை சான்று அவசியமான ஒரு விஷயம். விதை சான்றை பற்றி சொல்லுங்க கிளீனா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வெரைட்டிஸ் நிறைய குறுகிய கால விதைகள் இருக்குது, நெடுங்கால விதைகள் இருக்குது. அதாவது 60 குருவைன்னு ஒரு வெரைட்டி உங்களுக்கு தெரியும், 60 கோடைன்னு சொல்கிறீங்க நீங்கள். அந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டத்துலையும் நாங்கள் போடுறோம். ஸோ அப்படின்னும்போது அவங்க நாங்கள் அறுவடை பண்ணி வச்சுருப்போம், உடனே அவங்க வந்து கேட்குறாங்க இந்த பட்டத்துக்கு போடலாமா. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறோம், அந்த ஈல்டு குறையுது, ஆனால் அதை பக்குவமாக எங்களுக்கு சொல்ல தெரியல, கொஞ்ச நாள் வச்சு வைக்கணுமா உடனே பண்ணணுமா. ஸோ அது எல்லா காலத்துக்கும் பண்ணுறாங்க, உடனே உடனே கை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சைக்கிளிக்கலாமல் யூஸ் பண்ணலாமா, இல்லை அது அடுத்த காலத்து வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? நல்ல விவசாயிகள் இன்றைக்கி செய்யக்கூடிய தவறை சரியாக வந்து சுட்டி காட்டிருக்கீங்க, நீங்களே செய்கிற தவறை வந்து உணர்ந்திருக்கீங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து உணர்ந்தால் தான் சரியாக செய்ய முடியும். இந்த 60 கோடை அப்படிங்கிற ஒரு நெல்லே நமக்கு வந்து தை மாதத்துக்கு பிறகு அன்றைய காலத்தில் ஏரியில் இருந்த தண்ணி கையில் இருக்க தண்ணியை வந்து ஒரு 60 நாளைக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட 60 நாளைக்கு தண்ணி கொடுத்தா மீத நாளில் வளர்ந்துடும் அப்படிங்கிறனால தான் அதுக்கு பேர் 60 கோடை.
அந்த பெயரிலேயே இருக்கிறது, இது கோடை பருவத்திற்கான ஒன்று. இந்த நெல்லில் மட்டும் நீங்கள் நெல் மட்டும் எல்லா பயிர்களிலும் குறிப்பாக நெல்லில் வந்து பருவம் பார்த்து நீங்கள் வந்து பயிர் செய்யணும். கோடை பருவம், முன் குருவை, அடுத்து பின் குருவை, சம்பா, தாளடி, இப்படின்னு வருஷத்தில் ஒவ்வொரு காலத்தையும் வந்து நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய நெல்லை தான் நீங்கள் சாகுபடி செஞ்சால் தான் குறுகிய கால நெல், மத்திய கால நெல், நீண்டகால நெல் நமக்குள்ளே இருக்குது. இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். இதில் நீங்கள் கேட்குறது சரியான ஒரு கேள்வி, விதை உறக்கம். ஒரு நெல்லை அறுவடை பண்ண பிறகு குறைந்தபட்சம் 3 மாத காலத்துக்குமாவது வச்சுருந்து தான் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அதை விதைக்கு பயன்படுத்தணும். அது விதை உறக்க காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். விதை உறக்க காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விதைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிக இலை உற்பத்தி தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பூ அதிகமாக வந்து மணிகள் பிடிக்கிறதுடைய தன்மை வந்து குறையும். அதனால் மகசூல் பெரிய அளவில் இழப்பு வரும். அதனால் எப்பொழுதும் நெல்லை அறுவடை செய்து சரியான முறையில் பராமரித்து நல்ல ஈரப்பதத்தில் காய வைத்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலமாவது வைத்திருந்து அதன் பிறகு தான் விதையை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் ஒரு விதை நெல்லை நீங்கள் 9 மாத காலம் வரைக்கும் தான் விதை நெல்லாக பயன்படுத்தணும். அதுக்கு மேலே உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் மீண்டும் ஒரு விதை முளைப்பு திறன பரிசோதனை நீங்களே வந்து செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமை, கையில் ஒரு பொடி நெல்லை எடுத்து அதை ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு நல்ல ஒரு துணியிலையோ அல்லது ஒரு பேப்பரில் அந்த விதைக்குன்னு பரிசோதனைக்கு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர்லேயே சுற்றி வச்சு நீங்கள் முளைக்க வச்சு பார்த்தா 3வது நாளே தெரிஞ்சிடும். ஆக அதை ஒரு முறை திரும்ப வந்து அந்த விதை முளைப்பு திறனை பரிசோதனை பண்ணிவிட்டு அதன் பிறகு பயன்படுத்தலாம். ஆக ஒரு விதையை வந்து 9 மாத காலத்திற்குள் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அடுத்த விதையை தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்தது. அப்போ விதை அறுவடை பண்ணதிலிருந்து 3 மாத காலத்திற்கு பிறகு தான் நீங்கள் பயன்படுத்தணும். 9 மாத காலத்திற்குள் பயன்படுத்த வேண்டுங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு சிறந்த தொழில்நுட்பங்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து அதிக மகசூல் எடுக்க முடியும், நல்ல லாபம் பார்க்க முடியும். இப்போ இயற்கை விவசாயத்தில் விதை வந்து நம்ம தேர்வு பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல வருடங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அதில் ஒரு சிம்டம் தெரியுது, அதாவது ஈல்டு குறையுது கூடுது, இந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்குறோம் நாங்கள். அதை வந்து எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? எனக்கு உண்மையிலுமே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா இன்றைக்கு பாரம்பரிய நெல்ல நம்ம உற்பத்தி பண்ணும் பொழுது ஒரு அதிகபட்சமாக 1000 கிலோலிருந்து 1500 கிலோ எடுத்தாவே பெரிய மகசூலாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த மகசூலை கூட்டுவதற்கான முதல் விஷயமே நீங்கள் விதையை, வீரியமான விதையை பயன்படுத்தணும். அதுதான் மிக முக்கியமான, எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த வீரியமான விதை வாங்குகிறோம், இந்த முறை இந்த வருஷம் பயன்படுத்துகிறோம், இந்த வருஷம் என்னுடைய வயல்லையே வரக்கூடிய நெல்லை தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டு வச்சுக்கிறேன். இதே போல் 3 ஆண்டு காலங்கள் மட்டுமே நீங்கள் இந்த விதையை பயன்படுத்தணும். மீண்டும் தரமாக உற்பத்தி செய்யப்பட்ட விதையை வாங்கி பயன்படுத்தும் பொழுது தான் நல்ல மகசூல் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் அந்த நெல்லோட வீரியம் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், பூச்சி தாக்குதலுக்கு வந்து அதிகமாக ஆட்படாது, அதிக மகசூலும் எடுக்க முடியும். ஆக வந்து விதை சான்று நீங்கள் வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து அதை பற்றி வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் விதை பண்ணி உற்பத்தி செஞ்சு பயன்படுத்தணும். அது மகசூல் பெருக்குவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கடுத்து சரியான விதை உறக்க காலத்தை பயன்படுத்தி 3 மாத காலத்திற்கு அப்புறம் நம்ம வந்து விதைக்கணும். அதுக்கடுத்து சான்று பெற்ற விதை ஒரு 3 ஆண்டு காலம் மட்டுமே, வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு வருடமும் சான்று பெற்ற விதையை பயன்படுத்தினால் நல்ல மகசூல் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இயற்கை விவசாயத்தில் விதையை பற்றி நிறைய தகவல் எனக்கு தெரியாமல் இருந்தது. இதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாமே இன்றைக்கி உங்களை சந்தித்து அதை எல்லாமே தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பல விவசாயிகளுக்கு பயனடையும் நினைக்கிறேன், இன்னும் பல விவசாயிகளுக்கு. மணிவாசகன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இதில் மக்கள் டிவி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண மக்கள் டிவிக்கு ரொம்ப நன்றிங்க. மிக சரியாக சொன்னீங்க சுரேஷ். உண்மையிலேயே இன்றைக்கு பல தொலைக்காட்சிகள் இயற்கை விவசாயத்தை பற்றியும் விவசாயத்தை பற்றி பேசினாலும் இதில் மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூவி நிகழ்ச்சி குறிப்பாக கோடான கோடி மக்களை, உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய தமிழர்களை, விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தொழில்நுட்ப செய்திகளை விவசாயிகளின் வாயிலாக, வெற்றி பெற்ற விவசாயிகளின் வாயிலாக அவங்கள சொல்ல வச்சு மற்ற விவசாயிகளையும் கடைபிடிக்கும் வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆக நம்ம எல்லாத்துக்கும் மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம் இயற்கை விவசாயம் செய்து விவசாயிகள் வந்து 4 காசு கூட பார்த்து அவங்களும் லாபம் பெறணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான உணவை, விஷமில்லாத ஒரு உணவை மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு உங்களை போன்ற இயற்கை விவசாயிகள் நலமாக வளமாக இருந்தால்தான் மக்களும் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும்.
நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது மக்கள் தொலைக்காட்சியின் மலரும் பூமி நிகழ்ச்சிக்கும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தான். நன்றி, வணக்கம்.